பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 8, இறை வார்த்தை 36. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக் கொண்டு இருக்கின்றீர். நற்கருணையில் இருந்து இந்த நாளிலும் விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். நீங்கள் விரும்பி கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு தந்தருள்வார். எனவே உங்களுக்காகவும் நீங்கள் விரும்பி கேட்கக்கூடிய எல்லா காரியங்களுக்காகவும் நான் இந்த நேரத்திலே இந்த நாளிலே உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். தொடர்ந்து ஜெபத்தில் நிலைத்திருங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுவார், உங்களுக்கு துணையாக வருவார். அன்பார்ந்தவர்களே, அநேக பேர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய சபையில் மட்டுமே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் என்று பொய்யான தம்பட்டம் அடித்து கொண்டு அலைகிறார்கள். மிகவும் நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். கருத்தாய் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே எல்லாவற்றையும் அறிந்து புரிந்து கொண்டு வாழ வேண்டும். இல்லை என்றால் சாத்தான் எளிதாக உங்களை ஏமாற்றி உங்களை அடிமைத்தனத்திற்குள் கொண்டு சென்று விடுவான். எனவே ஆவிகளை பகுத்துணரும் போது நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். அந்த வசனங்களும் அந்த தீர்க்க தரிசனங்களும் நமக்கு விடுதலையை உண்டாக்குகிறதா அல்லது அடிமையை நோக்கி அழைத்து செல்கின்றதா என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே, மகன் உங்களுக்கு விடுதலை கொடுத்தால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்தில் இருந்து விடுவிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பாக நம்மை ஒரு அனாதையாய் விட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவர் சொன்னார், இதோ நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்கின்றேன், என்னுடைய தந்தையிடம் பேசி ஒரு துணையாளரை பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு பெற்றுத்தருவேன் என்று வாக்கு கொடுத்தார். எனவேதான் அந்த பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு இன்னும் தாய் திருச்சபையில் இருக்கின்றது. எனவே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவருடைய தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்ளும் பொழுது உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாய் இருப்போம். யோவான் நற்செய்தி 8:32 இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உண்மையை அறிந்தவர்களாய் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, யார் உண்மையானவர்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யார் பரிசுத்தமானவர்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே அந்த பரிசுத்த தெய்வம் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக கல்வாரி பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவர் நாம் பரிசுத்தமாய் இருந்து அடிமைக்குள் கடந்து சென்றுவிடக் கூடாது என்பதற்காக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கின்றார். எனவே யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறார், அதை கவனித்து பார்த்து அந்த வார்த்தைகள் உங்களுக்கு விடுதலை தருகின்றதா என்பதை நீங்கள் மிகவும் தெளிவாய் இருந்து அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கவே வந்தார், அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காகவே வந்தார். எனவே நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது விசுவாச ஆவி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே அநேக பேர் சாத்தானால் பிடிக்கப்பட்டு இந்த உலகத்தில் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள். மக்களை வெளிச்சத்தை நோக்கி நடத்தாதபடி இருளை நோக்கி நடத்துகிறார்கள். பரலோக பாதைக்கு நடத்தாதபடி அவர்கள் பாதாளத்திற்குள் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். கட்டுகளை அவிழ்விக்காதபடி அவர்கள் இன்னும் அதிகமாக பாவத்தினாலும் ஏமாற்று வேலைகளினாலும் மக்களை கட்டி கொண்டு இருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு மகள், அவளுக்குள் ஒரு மரண பயம் இருந்து கொண்டு இருந்தது. எனவே அந்த தாயார் அந்த மகளை அழைத்து கொண்டு பக்கத்து தெருவில் இருந்த ஜெபிக்கக்கூடிய
ஒரு தேவ மகன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரரிடம் அழைத்து சென்றார். அந்த ஊழியக்காரர் அவரிடம், நீ உன்னுடைய தாய் தந்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் நீ மாடியிலிருந்து குதித்து செத்து போவாய் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அன்பார்ந்தவர்களே, நடந்தது என்ன தெரியுமா? இந்த சகோதரிக்கு கோபம் வரும் பொழுது தன்னுடைய தாயாரோடு சண்டை போடக்கூடிய வேளையிலே மாடிக்கு ஓடுவாராம், மாடியிலிருந்து குதிப்பதற்காக. பாருங்கள், அந்த வார்த்தையில் கூட சாத்தான் இருந்து செயல்பட்டு அந்த சகோதரியை கொன்றுவிட வேண்டும் என்று. அதன் பிறகு அந்த சகோதரி நல்லதொரு தியானத்திற்கு சென்று ஆண்டவர் அவரை தொட்டதை உணர்ந்து நற்கருணை நாதரை பெற்றுக்கொண்டு தன்னுடைய தாய்க்கு கீழ்ப்படிந்து இப்பொழுது ஒரு சாட்சியுள்ள மகளாக இருக்கின்றார். எனவே ஆவியின் வரங்கள் நமக்குள் விடுதலையை தர வேண்டும், சந்தோஷத்தை உண்டு பண்ண வேண்டும், கலக்கத்தையோ அடிமைத்தனத்தையோ துக்கத்தையோ உண்டாக்க கூடாது. அப்படி அடிமைப்படுத்தினால் அந்த ஆவி, ஆண்டவரிடம் இருந்து வரக்கூடிய ஆவி இல்லை என்பதை ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. உரோமியர் 8:15 வார்த்தையை வாசித்து பாருங்கள். அதில் அழகாக சொல்லப்பட்டு இருக்கின்றது, கடவுளுக்கு பயப்பட்டால் அடிமையில் இருந்து நம்மை ஆவியானவர் விடுவிப்பார். அந்த ஆவியானவர் அப்பா தந்தா என்று அழைக்கக்கூடிய ஒரு ஞானத்தை நமக்கு தருவார், அறிவாற்றலை தருவார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. 2 தீமோத்தேயு 1:7 வார்த்தையை வாசித்து பாருங்கள். கடவுள் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த ஞானமும் புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று. இந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வல்லமையை பெற்றிருக்கின்றோம், ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றிருக்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தை இன்னும் செயலாற்றி கொண்டு இருக்கின்றது. இந்த வார்த்தைகள் எல்லாம் உயிருள்ள வார்த்தைகள். அதை நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் கேட்கின்றோம், வீட்டில் வாசிக்கின்றோம், அன்பியங்களில் வாசிக்கின்றோம், தனிமையில் இருக்கும் பொழுது வாசிக்கின்றோம். எனவே அந்த வார்த்தைகள் ஆவிகளை பகுத்தறியக்கூடிய ஞானத்தை எனக்கு தருகின்றதாம், அந்த வார்த்தைகள் என்னை விடுதலை ஆக்குகின்றதாம், அந்த வார்த்தைகள் போலியாக வந்து எனக்கு சொல்லக்கூடியவர்களை இனம் கண்டுபிடிக்க முடிகின்றதாம் என்பதை நீங்கள் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உண்மையிலும் உண்மையுமாக நமக்கு விடுதலை கொடுப்பார். 2 கொரிந்தியர் 3:17 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு என்று. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவரிடம் உற்சாகமாக மன்றாடுவோம். ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்கும், ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்கி அடிமை தனைத்திலிருந்து மீட்டு ரட்சித்து வழிநடத்தும் என்று சொல்லி என்னோடு இணைந்து சிறிது நேரம் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தை, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். சுவாமி, இந்த காலை பொழுதிலே உன்னத பலத்தை கொடுத்து நிறைவாக எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். உமது வார்த்தைகளை அனுப்பி எங்களை விடுதலை ஆக்கின்றீர். பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று கற்றுக் கொடுத்து இருக்கின்றீர். பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் கெட்டு போகாமல் இருக்க பலனும் அன்பும் கொண்ட ஆவியையும் தெளிந்த புத்தியும் எங்களுக்கு கொடுத்து இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த அருமையான நாளிலே ஞானத்தையும் அறிவாற்றலையும் பலத்தையும் எங்களுக்கு தாரும், எங்களோடு கூட இருந்து செயலாற்றும். அப்பா, யாரெல்லாம் எனக்கு இந்த நாளில் பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும், சாபத்திலிருந்து விடுதலை வேண்டும், குடும்ப பிரச்சனைகளிலிருந்து விடுதலை வேண்டும், சாத்தானுடைய கட்டுகளிலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆண்டவரே போலிய இறைவாக்கினர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து, போலி ஊழியக்காரர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து நீர் காண்பிக்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம். அப்பா, இந்த அருமையான நேரத்திலே தருணத்திலே நீர் எங்களோடு பேசி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களோடு பேசி எங்களை அன்பாய் அரவணைத்து தொட்டு கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் அன்பு தந்தையே,
ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அணிதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை உள்ள விடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் நம்மை தொட்டு இருக்கின்றார், விடுதலை ஆக்கின்றார். எனவே தொடர்ந்து பரிசுத்த ஆவின் கனிகளையும் மரங்களையும் கேட்டு, ஆவிகளை பகுத்தறியும் வரத்தை தெளிவாக கேட்டு ஜெபிப்போம். ஆண்டவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.